ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர்வாதி. சரித்திரம் வரலாறுல எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த துரோகத்துடைய தொகுப்பு தான் வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வரலாறுல வந்து துரோகம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருந்திருக்கு. எல்லா மன்னர்களும் எல்லா அரசர்களும் வந்து ஏதோ ஒரு வகையில் துரோகத்தாலையும் சரி அந்த சூழ்ச்சினாலையும் வந்து அந்த சாம்ராஜ்யமே அழிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட வரலாறு நரேஷன் சொல்லுது. எல்லாரையும் நேசி, ஆனால் சிலரை மட்டும் நம்பு. ஸோ நம்பி எல்லாரையும் வந்து நம்பி ஏமாந்துறாத அப்படிங்கிறத வந்து வரலாறு நமக்கு சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு பாடம் அப்படின்னு சொல்லணும். அந்தளவுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து நிறைய துரோகம் நடந்திருக்கு. பாகுபலி வந்து கட்டப்பா வந்து கொண்டது ஒரு கற்பனை கதையாக இருக்கலாம், ஆனால் வரலாறு வந்து நிறைய இடங்களில் ரோமன் எம்பையர்லேருந்து நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நடந்த எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு துரோகம் ஒழிஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் வந்து துரோகத்தால் அழிஞ்ச மன்னர்கள் இல்லாட்டி கிங்ஸு இல்லாட்டி அந்த பிரின்சஸ் யார் யார் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். நன்றி மறக்கிறது ஒரு வகை அப்படின்னா நல்லது செய்கிறவங்களையும் சரி நல்லவங்களையும் வந்து காட்டி கொடுக்கறது இன்னொரு வகை. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு வகையில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து துரோகம் செய்கிறதா மாதிரி நம்ம சொல்லலாம். இப்படி பதவியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதிகார ஆசைக்காக சூழ்ச்சி அப்புறம் துரோகம் வகையில் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்திருக்கு. முட்டாள கூட வேலை வாங்கிடலாம், ஆனால் ஒரு துரோகியை வந்து வச்சு ஒரு சர்வாதிகாரம் இல்லாட்டி ஒரு ஆட்சி அமைக்கிறது இல்லாட்டி ஆட்சி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஜூலியஸ் சீசரும் மார்க்கஸ் புரூட்டஸுடைய அந்த ஸ்டோரியும் சரி அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் வந்து சொல்லலாம். ஸோ புரூட்டஸ் வந்து ஜூலியஸ் சீசரை வந்து கொன்னா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பட் என்ன ரீசன் அப்படிங்கிற பற்றி ஷார்ட்டாக பார்ப்போம். ரோமன் எம்பையர் வந்து அந்த காலத்தில் ரோம் சாம்ராஜ்யம் வந்து ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கிங்டமாக இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து முக்கியமான ஒரு கிங்கை வந்து ஜூலியஸ் சீசரை சொல்லணும். ஊழலை ஒழிச்ச பெருமையெல்லாம் கூட சீசருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. அந்தளவுக்கு மக்களால் வந்து கொண்டாடப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கிங். பட் இப்படி ஒரு கிங் வந்து இந்த மாதிரி மக்களால் கொண்டாடப்படுறான், இவனுடைய சாம்ராஜ்யம் வந்து பெருசாகும் சொல்லிட்டு உள்ளே இருக்கிறவங்களுக்கே வந்து நிறைய பேருக்கு பொறாமல் இருந்திருக்கு. ஸோ சீசர் வந்து எப்படியாவது வந்து ஒரு ஸ்கெச் போட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அப்போயே வந்து நிறைய ஸ்கெச் போட்டிருக்காங்க, ஒரு பிளாட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான பர்சன் தான் வந்து இந்த கேசியஸ் லாங்கினஸ் அப்படிங்கிற ஒருத்தன். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா புரூட்டஸுடைய மச்சான் மாதிரி, புரூட்டஸுடைய சிஸ்டர் ஜூனியர் அப்படிங்கிற வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான். ஸோ புரூட்டஸும் சரி கேசியஸ் லாங்கினஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து பிளாட் பண்ண ஒரு ஜூலியஸ் சீசரை கொல்றதுக்காக ஸ்கெச் போட்ட ஒரு முக்கியமான ரெண்டு நபர்கள். அவங்க இன்னைக்கு எப்படி அமைச்சரவைன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அன்னைக்கு செனட் அப்படின்னு சொல்லுவாங்க. செனட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீசர் வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க போட்ட ஒரு சதி திட்டம் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சீசருடைய அப்சல்யூட் பவர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி நாளைக்கு ரோமன் பேரரசில் வந்து ஒரு முக்கியமான கிங் ஆயிடுவான். ஸோ அதனால் இவனை அழிக்க முடியாத ஒரு சக்தியாக ஆயிடுவான். அவனுடைய டிக்டேட்டர்ஷிப் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற பயத்தனையும் சரி இன்றைக்கி வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்க்குறோம்ல மக்கள் நலன் கருதி அப்படிங்கிற மாதிரி மார்க்கஸ் புரூட்டஸ் அவங்களோட டீம் எல்லாரும் சேர்ந்து மக்கள் நலன் கருதி இந்த மாதிரி ஒரு கிங்கை வந்து நாளைக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி அவன் வந்து பெரிய கிங்காக ஆயிடக்கூடாது, ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கும் சரி அவன் மேலே அந்த பொறாமையினாலே வந்து இவனை கொல்லணும்னு சொல்லிட்டு சதி திட்டம் பண்ணாங்க. அப்படி ஒரு பிளாட்னா வந்து மார்க்கஸ் புரூட்டஸும் கேசியஸ் லாங்கினஸும் வந்து ரெண்டு பேர் சென்ட் பண்ணாங்க. இதில் வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க பிளான் பண்ணபடி சீசரையும் கொண்டாங்க. எல்லா செனட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23 தடவை வந்து சீசர் வந்து அந்த செனட்டில் வச்சு கொண்டுருக்காங்க, குத்தியிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பர்சனாக கொன்னது வந்து கழுத்தில் குத்துனது அப்படின்னு சொல்கிற யாரும் பார்த்தீங்கன்னா செவிலியஸ் கேஸ்கா அப்படின்னு ஒருத்தர் வந்து குத்திருக்கான். அதுக்கப்புறம் செனட்டர்ஸ் வந்து எல்லாருமே சேர்ந்து 23 தடவை குத்திருக்காங்க. கடைசியாக தான் வந்து புரூட்டஸ் வந்து கொண்டுருக்கான். ஸோ இதை வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் தன்னுடைய அந்த நாவல் அந்த நாடகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீசருடைய நாடகத்தில் வந்து யூ டு புரூட்டஸ் அப்படிங்கிற நம்ம இன்றைக்கி சொல்கிற அந்த டயலாக் பார்த்தீங்கன்னா அந்த ஷேக்ஸ்பியருடைய அந்த நாடகத்தில் தான் வந்த ஒரு வரி. ஸோ அது வந்து கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி ஒரு ட்ராமடைஸ் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அந்த காலத்தில் அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற யூடியூப் ப்ரூடர்ஸ் அப்படின்னு சீசர் சொன்னார் அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த துரோகத்தை வந்து அந்த ஒரு வார்த்தையில் வந்து நம்ம அவர் அந்தளவுக்கு ஹைலைட் பண்ணி காட்டின மாதிரி தான் வந்து அந்த யூடியூப் ப்ரூடர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருந்திருக்கு. தான் மகம் போல் நினச்ச ப்ரூடர்ஸ் வந்து தன்னையை கொன்னுட்டா அப்படிங்கிறது வந்துட்டு அவர் நாடகத்தில் சொல்ல வர ஒரு விஷயம் அந்த துரோகம் அப்படிங்கிற பாட்டும் சரி. 15 மார்ச் கிமு 44 வருடம் வந்து தன்னுடைய 55 வயசில் வந்து துரோகத்தால் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத வந்து வரலாறு சொல்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது ஸ்டோரி பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்டோரி தான். அடைக்கலம் தேடி வரவங்களை வந்து காட்டி கொடுக்கறதும் இன்னொரு வகையான துரோகம் அப்படின்னு சொல்லும். இது வந்து வரலாறு வந்து நிறைய இடத்துல நடந்திருக்கு. முக்கியமாக வந்து முகல் எம்பரஸ் பீரியடில் அந்த முகல் பீரியடில் வந்து நடந்திருக்கு. முகல் பீரியட் வந்து பாபர்லேருந்து சரி அக்பர்லேருந்து கடைசியாக வந்து பகதூர் ஷா ஜஃபர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த முகல் பீரியட் வந்து மொத்தமாக சொல்லலாம் அந்தளவுக்கு எல்லா முகலாய பேரரசர்கள் வந்து நம்ம இந்திய நாட்டை ஆண்டிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு கிங் வந்து ஷாஜஹானை சொல்லலாம். ஸோ ஷாஜஹான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பையன் அவுரங்கசீப் பற்றியும் நம்ம தெரியும். அவர் ஒரு ஃபேமஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் முகல் எம்பரர். ஸோ இவரை வந்து அவுரங்கசீப் வந்து தன்னுடைய அப்பா ஷாஜஹானை வந்து சிறைப்பிடிச்சு வச்சார் அப்படிங்கிற வரலாறு தெரியும். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, இன்னொரு ட்ராக்கு. பட் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக நம்ம கேள்விப்படாத விஷயம் பார்த்திங்கன்னா
ஷாஜஹானோட பையன் அவுரங்கசீப் அப்படின்னு மட்டும் தெரியும். பட் ஷாஜஹான் பார்த்தா நாலு பசங்க இருக்காங்க, நாலு மகன்கள். மூத்தவர் பார்த்தீங்கன்னா தாரா ஷுகோ அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது வந்து ஷா சுஜா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மகன், மூணாவது மகன் தான் வந்து அவுரங்கசீப், கடைசியில் வந்து முராத். ஸோ தாரா ஷுகோ, ஷா சுஜா, அவுரங்கசீப், முராத் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாலு பசங்க, அதில் மூத்தவர் வந்து தாரா, மூணாவது பையன் வந்து அவுரங்கசீப். ஷாஜஹானோட செல்லப்பிள்ளை வந்து தாரா அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாறு வந்து அந்தளவுக்கு ரொம்ப தனக்கு பிடிச்ச ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி தாரா ஷுகோ சொல்கிறாங்க. பட் கடைசியில் வந்து அவுரங்கசீப்பால் வீழ்த்தப்பட்ட, தோற்று கடைசியில் கொல்லப்பட்ட ஒரு பர்சன் தான் வந்து தாரா. அவுரங்கசீப்புக்கும் இந்த தாராக்கும் இந்த ஆகாத மாதிரி இருந்திருக்கு. தாரா ஷுகா பற்றி சொல்லணும்னா ரொம்ப லிபரல் மைண்டட் பர்சன், அந்தளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், நல்ல அறிவுள்ள பர்சன், நல்ல படிப்பு, ஆர்ட் மியூசிக் இந்த கலையில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பிரியமாக இருந்திருக்காரு. கலைத்திறன்லேருந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அன்ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம், இன்றைக்கி வந்து பிராமின் வந்து எப்படி நம்ம ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து அப்படின்னு சொல்கிறோமோ, அவுரங்கசீப் அன்னைக்கு வந்து ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீமாக இருந்திருக்கான். அந்தளவுக்கு ரொம்பவே வந்து இஸ்லாமை கடைப்பிடித்த ஒரு முக்கியமான ஒரு முகல் எம்பரர். பட் தாரா ஷுகா பார்த்திங்கன்னா அப்படியே அவுரங்கசீப் வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட்டு, ஷாஜஹானுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப மதத்துடைய பிடிப்பு இல்லாமல் கொஞ்சம் லிபரல் மைண்டடாக வந்து இருந்திருக்காரு. நம்ம ஹிந்து டெக்ஸ்ட்னு சொல்கிற இந்த வேதாஸ் உபநிஷாஸில் பார்த்திங்கன்னா உபநிஷாஸை வந்து பர்சியன் லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்லாமில் வந்து ஒரு செக்ட் ஆஃப் இஸ்லாம் வந்து சூஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சூஃபிசம் சரி, அப்புறம் இந்த வேதாந்த ஃபிலாசபி, இந்த ரெண்டே வேதாந்தம் அப்புறம் சூஃபிசம் ரெண்டே வந்து மிக்ஸ் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ் நிறைய புக்ஸ்லாம் கூட எழுதியிருக்காரு. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான பர்சன், ரொம்ப லிபரல் மைண்டடு. ஸோ பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது பையன் ஷா சுஜா வந்து நான் தான் வந்து முகலாய பேரரசுன்னு சொல்லிட்டு தன்னை டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அங்கேருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட். அதே மாதிரி கடைசி பையனான அந்த முராத் பாக்ஸ் வந்து அவுரங்கசீப்போட ரெண்டு பேர் கை கொண்டு சேர்ந்து நம்ம வந்து ஆட்சி பிடிக்கலாம், நம்ம தான் வந்து சாம்ராஜ்யத்தை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுதுங்க. ஸோ பசங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷா தாரா ஷுகா ஒரு பக்கம், ஷா சுஜா ஒரு பக்கம், அப்புறம் முராத் அவுரங்கசீப் இவங்க ரெண்டு பேர் ஒரு பக்கம், இப்படி மூணு பேருக்குள்ள சண்டை நடந்திருக்கு. பட் ஷாஜஹான் வந்து தாராக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தாராவோட பையனான சுலைமான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாஜஹான் வந்து நீங்கள் வந்து போருக்கு போய் நீங்கள் அவுரங்கசீப் வந்து அவனை ஜெயிச்சிருங்க, இல்லாட்டி அந்த போரில் வந்து தாரா ஷுகாக்கு வந்து ஷாஜஹான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. பேட்டில் ஆஃப் சமூர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடந்திருக்கு. அந்த பேட்டிலில் வந்து தாரா ஷுகா வந்து அவுரங்கசீப்டை தோற்று போயிடறாரு. ஸோ கடைசியில் வந்து ஊர் விட்டு ஊர் போய் எப்படியாவது உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போகிறப்போ மாலிக் ஜிவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை ஒரு அராப் ஒரு கிங்கு சீஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், ஒரு சோல்ஜர் மாதிரி. ஸோ அவர்கிட்ட போய் அடைக்கலம் தேடி போயிருக்காரு, அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. மாலிக் ஜிவான் வந்து காப்பாற்றுவார், இல்லை அவர்கிட்ட போய் ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இப்போ மாலிக் ஜிவான் என்ன பார்த்தீங்கன்னா ஷாஜஹானால் கொல்லப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பர்சனாக இருந்திருக்காரு மாலிக் ஜிவான். பட் மாலிக் ஜிவானை வந்து ஷாஜஹான்கிட்ட வந்து காப்பாற்றினது வந்து தாரா ஷுகா தான். ஸோ அந்த ஒரு நன்றி கடன் இருக்குது. பட் மாலிக் ஜிவான் வந்து நான் முன்னாடி சொன்ன அந்த அடைக்கலம் தேடி போய் அங்கே காட்டி கொடுக்குற ஒரு பர்சனாக வந்து மாலிக் ஜிவான் இருக்கா. மாலிக் ஜிவான் இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஜுனைத் அப்படின்னு சொல்லிட்டு, தான் உயிரை காப்பாற்றின ஒரு இளவரசனை காட்டி கொடுத்த துரோகம் செஞ்ச வரலாறு வந்து இந்த முகலாயர் காலத்தில் நடந்திருக்கு. அதுவும் ஷாஜஹானோட பையனுக்கு நடந்திருக்குங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பாக நான் வந்து எடுத்து வைக்கிறேன். ரோமன் எம்பையரோட அந்த ரோமன் சாம்ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆனப்போ கொஞ்சம் விரிவானப்போ நிறையா கிங்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஒவ்வொரு கிங்கும் வந்து அந்தந்த காலகட்டத்தில் வந்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண பல மன்னர்கள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய மெய்க்காப்பாளர்கள் அதாவது செக்யூரிட்டி கார்டு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ செக்யூரிட்டி கார்ட்ஸ்னாலே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் ஒரு தனி வரலாறாக கூட இருந்திருக்கு. பாடி கார்டு செக்யூரிட்டி கார்டுனாலையும் வந்து நிறைய கிங்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. கலிகுலா பால்பினஸ் அப்படிங்கிற கலிகுலா அப்புறம் பால்பினஸ் இந்த ரெண்டு கிங்ஸும் பார்த்திங்கன்னா தன்னுடைய பிரெட்டோரியன் கார்டு அப்படின்னு சொல்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டுனால வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அப்புறம் அருளியன் டொமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு கிங்ஸ் பார்த்திங்கன்னா தன்னுடைய மிலிட்ரி ஆஃபீஸ்னால வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ தன்னோட உயிரை பாதுகாக்க வேண்டிய ஒரு செக்யூரிட்டி கார்டை வந்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் வரலாறுல இருக்குது. 1984 அக்டோபர் 31st அன்னைக்கு இதே மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு. இந்திரா காந்தி வந்து தன்னுடைய ரெண்டு ஓன் பாடி கார்ட்ஸ்னால கொல்லப்பட்டாங்க. பீன் சிங் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டும் அப்புறம் சத்வந்த் சிங் அப்படிங்கிற இன்னொரு பாடி கார்டும் இவங்க ரெண்டு பேர்னாலே கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு ரீசன் வந்து ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் வந்து ஹேண்டில் பண்ணதுக்காக தான் வந்து அந்த பழிவாங்கறதுக்காக தான் இந்த ரெண்டு சீக்கிய பாடி வந்து இந்திரா காந்தி கொண்டிருக்காங்க. ஜர்னைல் சிங் பிந்தர்வாலே அப்படிங்கிற ஒரு டெரரிஸ்ட்டை வந்து அம்ரித்சர் அப்படிங்கிற அந்த தங்க கோயில் கோல்டன் டெம்பிள்லேருந்து அந்த டெரரிஸ்ட்டை எவாக்குவேட் பண்ணோம் அப்படிங்கிறக்காக தான் ஒரு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. கோவிலோட புனிதத்தன்மை அழிச்சிட்டாங்க, பல பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வந்து இந்த ஒரு பழிவாங்கிற செயல் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் வந்து ஹிஸ்ட்ரி சொல்கிற விஷயம். பட் இதில் சோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன் சிங் அப்படிங்கிற அந்த
ஒன் ஆஃப் த பாடிகார்டு வந்து இந்திரா காந்தியோட ஃபேவரட்டான பாடிகார்டு அப்படிங்கிறது இன்னொரு கூடுதல் தகவல். ஸோ இந்த மாதிரி வரலாறு வந்து நிறையா துரோகத்தால் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க, நிறைய சூழ்ச்சிகள் நடந்திருக்கு, பதவி பறிக்கப்பட்டிருக்கு முகலாய எம்பரஸ் காலத்திலையும் சரி, இன்றைக்கி ரீசெண்டாக ஒரு 50 லாஸ்ட் 100 டேஸில் வந்து நிறைய இது நடந்திருக்கு. ஈவன் பேட்டில் ஆஃப் பிளாசி எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவை ஆக்கிரமித்து ஒரு பிரிட்டிஷ் எம்பையர் உருவாச்சோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு துரோகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிர்ஜாஃபர் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து அவன் பண்ண துரோகத்தால் தான் வந்து நம்ம பிரிட்டிஷ்க்கு அடிமையாக இருந்தோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மூணு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் வந்து உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.